بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم புருதா ஷரீஃப் மூன்றாவது பாடம். புருதா ஷரீஃபினுடைய இந்த நான்கு பைத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் தன்னுடைய மஹப்பத் ஒரு ஆள் மீது இருக்கிறதாகவும், அந்த ஆள் யார் என்று சொல்லாமல் ஆளையும் மறைக்கிறதாகவும் மஹப்பத்தையும் மறைக்கிறதாகவும் அந்த கவிதையில் அவர் சுட்டி காட்டுறார். ஆனால் அந்த மஹப்பத் என்பது எப்படியும் வெளியில் வந்துடும், கண்ணீராலும் அதே மாதிரி பதட்டம் ஏற்படுவதினாலும் ஏதோ ஒரு மாற்றம் அவரில் நிகழும். அந்த மஹப்பத் என்ற அந்த காதல் நீ மறைப்பதாக எண்ணிக்கொள்கிறாய், ஆனால் அது என்ன செய்யுது, வெளியில் வந்துடுது அப்படின்ட்டு அந்த கவிஞரே காதலராக இருக்கக்கூடிய தன்னை குறித்து அவர் பேசுகிறார். அவரே காதலராகவும் இருக்கிறார், அவரே கவிஞராகவும் இருக்கிறார், அவரே கேள்வி கேட்டுக்கொள்கிறார், அவரே பதில் சொல்லிக்கிறார். சில இடங்களில் இந்த இன்டர்வியூக்கு போவாங்க, நேர்முக தேர்வுக்கு. அப்படி போகும்போதுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படிலாம் கேள்வி கேட்போறோம், இப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது, இப்படி பதில் சொல்லுவோம், அப்படி கேள்வி கேட்டால் அப்படி பதில் சொல்லுவோம் என்றெல்லாம் அவரே கேள்வியை உருவாக்கி அவரே பதிலையும் சொல்லுவார். இதை நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் அந்த பதட்டம், அந்த மன நிம்மதியின்மை, இதனால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி சில விஷயங்கள் பேச போகிறோம், குடும்பத்தில் தகராறு அது விஷயமாக பேச போகிறோம், அப்போதும் இது மாதிரி பதட்டங்கள் இருக்கும். எல்லா பதட்டங்களையும் விட அதிகமான பதட்டம் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் காதலில் தான் இருக்கும், அந்த மஹப்பத்தில் இருக்கும். அந்த மஹப்பத் ரெண்டு வகையானது மஹப்பத், ஒன்று மஹப்பத்துன் சாதிகா, இன்னொன்று மஹப்பத்துன் பாத்திலா, உண்மை அன்பு பொய் அன்பு. காதலித்து கல்யாணம் முடிக்கிறவங்கள்லாம் எல்லா காலமும் சிறப்பாக வாழ்கிறாங்களா, இல்லை பிரிஞ்சும் போயிடுறாங்க, அல்லது சண்டையிட்டே வாழ்க்கையும் கழியுது, அப்படிலாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் மீது கொள்ளக்கூடிய காதல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்ளக்கூடிய காதல் என்பது அது மஹப்பத்துன் சாதிகா. அந்த மாதிரி மஹப்பத்துன் சாதிகாவிலே யார் இப்போது இருக்கிறா அப்படின்னு கேட்டால், இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல், ஆர்வம், பேராசை, எப்படியாவது ஒரு முறையாவது அவங்கள நான் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. மரணத்திற்கு முன்பாக நான் அவங்கள பார்த்துடணும், அதுக்கு முன்னால் மரணம் வந்துடக்கூடாது, மூத்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தேட்டமாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு காவியத்தை எழுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ஷரீஃபுக்கு தூதாக அனுப்புகிறார். அப்படி அனுப்பக்கூடிய கவிதைகளினுடைய அந்த பாடல்களினுடைய பைத்துகளினுடைய துவக்கத்தில் தான், நீ யாரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய், அவரை கேட்குறார், இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார், தீசலமில் இருக்கக்கூடியவரை நினைத்தா, அண்டை வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய அவரை நினைத்தா நீ என்ன செய்கிறாய், அல்லது காலிமாவில் இருக்கக்கூடிய அவரை நினைத்தா, அந்த காலிமாவிலிருந்து தென்றல் காற்று வீசுதே அதை நினைத்தா. இவன் ஒருத்தரை நேசிக்கிறான், அவர் ஒரு பெண்ணை நேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு வளமையான ஒரு விருப்பமான ஒரு உடை இருக்குது, அந்த உடையை போட்டால் ரொம்ப அழகாக இருப்பான், இப்போ அவளை காணலை, இவன் அந்த தேட்டத்தில் இருக்கிறான், அதே மாதிரி உடையை போட்டுட்டு இன்னொரு பெண்ணு போகிறான், அப்போ என்ன செய்யும் அவனுக்கு, அவளுடைய ஞாபகம் அதிகம் வருமா இல்லையா, இது இயல்பு. அதே மாதிரி காலிமாங்கிறது ஒரு பகுதி, அந்த பகுதியிலிருந்து காற்று வீசுகிறது என்றதும் அந்த நினைவு இன்னும் அதிகமாகுது, அந்த நினைவு இன்னும் அதிகமாகுது. எனவே அதை நினைத்து நீ என்ன செய்கிறாய், அழுகிறாயா, அதே மாதிரி நீ என்ன செய்கிறா, அன்புலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ மறைக்கிறா,
அந்த மஹப்பத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லையே, எனக்கு எந்த பதட்டம் இல்லையே அப்படின்னு என்ன செய்கிறான், நீ சொல்கிறான். ஆனால் உன்னுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரும் உன்னுடைய பதட்டமும் அதை என்ன செய்கிறது, அது இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. அப்படிங்கிறது தான் அந்த நான்கு பைத்துக்களினுடைய கருவாக அமைந்தது. இப்போது நாம் ஐந்தாவது ஆறாவது பைத்தையும் இதே ரீதியிலே தான் நாம் அணுகப் போகிறோம். ஏன்னா அவர் அதை விட்டு வெளியில் வரல, கவிஞர் அதை விட்டு என்ன செய்யலை, வெளியில் வரல. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், லவுலல் ஹவா லம் துரிக் தம் அன் அலா தலலி. ஆசை என்பது இல்லை என்று இருக்குமே, ஆனால் லவுலல் ஹவா, ஹவான என்ன ஆசை, ஆசை இல்லை என்று இருக்குமே ஆனால் லம் துரிக், நீ ஓட்டி இருக்க மாட்டாய், நீ கொட்டி இருக்க மாட்டாய், தம் அன் கண்ணீரை, அலா தொலலின், தல்லுக்கு ஜம்மு தொலல், தலல்னு சொன்னால் குட்டிச்சுவர், நீ குட்டிச்சுவரின் மீது உன்னுடைய கண்ணீரை நீ ஓட்டி இருக்க மாட்டாய், ஒலா அரிக்கத்த, நீ விழித்திருக்க மாட்டாய், நீ என்ன செய்திருக்க மாட்டாய், கண் விழித்திருக்க மாட்டாய், சர சஹர்த்தன்ற அர்த்தம் இரவு கண் விழித்திருப்பது, நீ கண் விழித்திருக்க மாட்டாய், லி திக்ரில் பாணி அல்பான், பான் சொன்னால் சந்தன மரம், ஒல் அலமி, அலமினா உயர்ந்த மரங்கள் கொடிகள் ஈட்டி இது போன்றவைகளுக்கு, அதாவது நிமிர்ந்து நிற்கக்கூடிய, இந்த கொடி கம்பம் நிமிர்ந்து நிற்குமா இல்லையா, ஈட்டி நிமிர்ந்து நிற்குமா இல்லையா, அந்த மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஈட்டி போன்ற நெடு நெடு என்று வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களை நினைவு கூர்ந்து நீ என்ன செய்திருக்க மாட்டாய், நீ விழித்திருக்க, நீ தூங்காம விழித்திருக்கவும் மாட்டாய், தூங்கியிருப்பா நீ, உனக்கு தூக்கம் வராமல் நீ பிறண்டுக்கிட்டு கிடக்கிறான், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது, குட்டிச்சுவர் என்று சொல்கிறாருல்ல, இந்த குட்டிச்சுவருங்கிறது கன்னத்தை தான் சொல்கிறார், கன்னத்தை குட்டிச்சுவராக இலக்கியத்தில் அதெல்லாம் சொல்கிறது உண்டு. உன் கன்னத்தின் மீது லவுலல் ஹவா ஆசை இல்லை என்று இருக்குமே ஆனால் லம் துரிக் நீ ஓட்டி இருக்க மாட்டாய், அராக்க யுரீக் லம் துரிக் நீ ஓட்டி இருக்க மாட்டாய், தம் அன் கண்ணீரை ஓட்டி இருக்க மாட்டாய், அலா தொலலின் ஜம்மு தல்லு குட்டிச்சுவர்களின் மீது, ரெண்டு கண்ணம் இருக்குல்ல அவற்றின் மீது நீ கண்ணீரை ஓட்டி இருக்க மாட்டாய், கன்னத்தின் மீது, ஒலா அரிக்கத்த உண்மையில் உனக்கு அன்பு அந்த ஆசை இல்லை என்று இருக்குமையானால் நீ விழித்திருக்க மாட்டாய், இல்லை திக்கரில் பான் ஒல் அலம், பானையும் அலமையும் நினைத்து, பான் சந்தன மரங்கள், அலம் நெடு நெடு என்று வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் அல்லது ஈட்டி அல்லது கொடி என்பது போன்று நெடு நெடுன்று வளர்ந்திருக்கக்கூடிய வளைவு இல்லாத இவைகளையெல்லாம் நினைத்து நீ என்ன செய்திருக்க மாட்டாய், விழித்திருக்கவும் மாட்டாய். நீ எப்போ ராத்திரி பூரா தூங்காமல் விழிச்சிருக்கிறியோ, கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கிறியோ, அப்போ உன் கண்ணில் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம், கல்பில் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா, நீ என்ன மறைக்கிற என்று அந்த காதலர் கவிஞர் தன்னையே பார்த்து அவர் என்ன செய்கிறார், கேட்டுக்கொள்கிறார். அப்போ தேட்டம் அதிகமாயிட்டால் என்ன செய்யாது, சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, தூக்கம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் அப்படியே தூங்கினாலும் டப்புன்னு என்ன செஞ்சிடும், அந்த பசி எழுப்பி விட்டுற மாதிரி கவலை எழுப்பி விட்டுரும். எனவே கவலையும் துக்கமும் பசியும் உன்னை தூங்க விடாது, உனக்கு காதல் இருந்தால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. எனவே இதெல்லாம் எனக்கு எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, உன்மீ உன்னிடத்திலே அந்த மஹப்பத், நீ யாரையோ நேசிக்கிறாய் என்பது தெரிகிறது என்று இன்னொரு நபர் பேசுவது போன்று தன்னையே அவர் பேசிக்கொள்கிறாய். எப்படி பைத்தில், லவுலல் ஹவலம் தூரிக் தம்அன் அலா தலலின் வலா அரிக்தலி திக்ரில் பானி வல் அலமி மௌலாய சொல்லி வசல் லிம்தாயி மன்னபதா
ஹபிபிக ஹைரில் கல்கி குல்லிஹி. அடுத்த பைத்தில் ஆறாவது பைத்தில் அவர் சொல்கிறார், ஃபக்கைஃப துன்கிரு, நீ எப்படி மறுக்கிறாய் ஹுப்பன். அப்படி காதலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் போய் கல்யாணம் கேட்போம், இந்தப்பா இந்த மாதிரி இந்த பொண்ணு வருது, நல்ல பொண்ணு, நல்ல படித்த பொண்ணு, நல்ல ஓதன பொண்ணு, நல்ல குடும்ப பொண்ணு, நல்ல பாங்கான பொண்ணு, பேசலாமா? இப்போ எனக்கு என்ன அவசரம் கேட்பானா இல்லையா? ஒரு பையன் கேட்கத்தானே செய்யணும், ஒரு பையன்ட்ட போய் கேட்டால் இப்போ எனக்கு என்ன அவசரம், அதெல்லாம் வேணாம் கொஞ்சம் நாள் போகட்டும், வயசு 27 வயசாக இருக்கும், இன்னும் என்ன நாள் போகிறது. அப்போ என்ன செய்வாங்க, கேட்பாங்க, நீ வேறு யாராவது உனக்கு மஹப்பத் இருக்கா, வேறு யாரையாவது முடிக்கணுங்கிற ஆசை இருக்கா, குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலேயோ, அது இருந்தால் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதுங்கிறது இயல்பு. இது நடைமுறையில் உள்ள வழக்கு. அப்போ அவர் சொல்கிறார், ஃபகைஃப துன்கிரு ஹுப்பன், நீ எப்படிப்பா காதலை மறுக்கிறாய், கைஃப எப்படி துன்கிரு மறுக்கிறாய், ஹுப்பன் காதலை நீ மறுக்கிறாய், மஹப்பத்தை நீ மறுக்கிறாய், எதற்கு பிறகு, பஅதமா ஷஹிதத், சாட்சி சொன்னதற்கு பிறகு, பிஹி அந்த காதல் இருக்கிறது, அலைக்க உன் மீது, அப்போ உன் மீது நீ என்ன செய்கிறாய், அந்த காதல் இருக்கிறது என்பதை சாட்சி சொன்னதற்கு பிறகு நீ அதை மறுக்கிறாய். எது சாட்சி சொன்னது, உதூலு தம்ஐ வஸ்ஸகமி, தம்ஐ என்ற கண்ணீரும் சகம் என்ற நோயும், இந்த ரெண்டும் எப்படிப்பட்டது, உதூல், உதூல்னா நீதமானது, ஜம்மு அதில், அதிலுக்கு ஜம்மு உதூல். அப்போ கண்களிலிருந்து ஓடக்கூடிய கண்ணீரும், நீதமான கண்ணீரும், நீதமான நீதம், நீதி நீதியின் வெளிப்பாடான நோயும், அப்போ இந்த ரெண்டுமே என்ன செய்யுது, உனக்கு காதல் இருக்கிறது என்பதை சாட்சி சொன்ன பிறகு நீ காதலை மறுக்கிறியா? உன் கண்ணில் வடிகிற கண்ணீர் தான் தெரியுதப்பா, நீ நல்லா இருந்த அது திடீர்னு படுக்கையில் விழுந்துட்டியே அதுவே தெரியுது உனக்கு, ஏதோ உன்னோட இதயத்தில், டாக்டர்கிட்ட போய் காட்டுவாங்க, அவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு மனசில் ஏதோ நினச்சிட்டு இருக்கிறாரு, அதை நீங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கங்க சொல்லுவாங்களா இல்லையா? போய் சைக்காரிஸ்டில் கூட்டிகிட்டு போவாங்க, அவர் என்ன செய்வார், மனசில் என்ன இருக்குங்கிறத வெளியில் கொண்டு வருவார். அப்போ ஒரு மனிதனுடைய கவலை அவனுக்கு கண்ணீரை கொட்ட வைக்கும், நோயிலே ஆழ்த்திவிடும், இது இயல்பு. அதே மாதிரி இந்த காதல் என்ற அந்த மஹப்பத் என்ற அந்த நெருப்பு கண்ணீரை வர வைக்கிறது, உன்னை நோயிலே படுக்க வைத்திருக்கிறது, இதெல்லாம் நீதமான சாட்சி இல்லையா? ஃபகைஃப துன்கிரு, நீ எப்படியப்பா மறுக்கிறாய் ஹுப்பன் அந்த நேசத்தை, பஅதமா பிறகு, ஷஹிதத் சாட்சி சொன்னதற்கு பிறகு, பிஹி அலைக்க உனக்கு எதிராக அந்த காதலை கொண்டு, அது காதல் இருக்கிறதாக, உதூலு தம்ஐ வஸ்ஸகமி, தம்ஐ என்ற ஆதிலும் சகம் என்ற ஆதிலும் சாட்சி சொன்னதற்கு பிறகு, உனக்கு எதிராக சாட்சி சொல்லுது, அதெல்லாம் இருக்கு, நீ இல்லைங்கிறா, நீ எப்படி மறுக்கிறான், அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த என்ன கண்ணீரும் நோயும் உனக்கு எதிராக சாட்சி சொன்னதற்கு பிறகு, எப்படியப்பா நீ மறுக்கிறாய் என்று அந்த கவிஞர், அந்த காதலர் தன்னையே அவர் என்ன செய்கிறார், கவிதையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறார். இதை பைத்தின் வழியாக இப்போது பார்ப்போம். ஃபகைஃப துன்கிரு ஹுப்பன் பஅதமா ஷஹீதத் பிஹி அலைக உதூலுத்தம்இ வஸ்ஸகமி மௌலாய صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. إن شاء الله மீண்டும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.